இன்றைக்கு பெரியார் தமிழகத்திற்கு குறிப்பாக நம்ம நாட்டிற்கு மிகவும் தேவையான ஒரு நபராக இன்று மாறிக்கொண்டிருக்கின்றார் என்னுடைய பதிமூன்றாவது வயதிலே தெய்வம் இல்லை தெய்வத்தை தொழுவட்டால் தெய்வத்தை பற்றி பிரச்சாரம் செய்வன் அயோக்கியன் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு போவதை நிறுத்தியவன் சர்ச்சுக்கு போவதை எப்படி நிறுத்தினேன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை பெரிய பெரிய காரியம் சர்ச்சுக்கு போகாததுனால மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டவன் தான் வேறு ஒன்றும் இல்லை சர்ச்சுக்கு போகலைன்னா தெய்வ நம்பிக்கை அற்று போனது காரணமாக சர்ச்சுக்கு போகலை அவ்வளோதான் இன்றைக்கி நிலைமை மாறிக்கொண்டு உலகம் முழுவதுமாக தெய்வ நம்பிக்கையை அற்றிக்கொண்டிருக்கின்ற போது நமது நாட்டில் மட்டும் தெய்வ நம்பிக்கையை ஊட்டுவதற்கான ஆதிக்க சக்திகள் முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் பாதிக்கப்படுகின்ற ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் என்று ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய அறிவாளி காக்கின்ஸ் என்பவர் இந்த உலகம் வெடிப்பின் மூலமாக உருவானது என்று கூறுகின்றார் வெடிப்பின் மூலமாக உருவாக உலகம் பல லட்சம் லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் உருவானது என்று கூறுகின்றார் உலகம் வெடிப்பின் மூலம் உருவான பிறகு பல லட்சம் லட்சம் வருஷங்களுக்கு பிறகுதான் இந்த உலகத்தில் புல் பூண்டுகள் உருவானது புல் பூண்டுகள் உருவானது அதிலிருந்து பல லட்சம் லட்சம் வருஷங்களுக்கு பிறகுதான் அணுக்கள் ஜீவராசிகள் இன்னும் மனித எனும் உருவானது ஆனால் எல்லா தெய்வங்களும் எல்லா மதங்களும் தெய்வங்கள்தான் உலகத்தையும் ஜீவராசிகளையும் மனிதனையும் படைத்ததாக கூறுகின்றார்கள் அதை இந்த உலகத்தில் இருந்த மக்கள் பெரியவாரியான மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் காக்கின்ஸ் தான் உண்மையாக இருக்க முடியும் காக்கின்ஸ் மட்டுமல்ல பெரியார் உட்பட கோடிக்கணக்கான மக்கள் அறிவாளிகள் இந்த உலக வெடிப்பின் மூலம் தான் உருவானது என்று நம்புகிறார்கள் கூறுகின்றார்கள் என்னை பொறுத்த மட்டும் அந்த கருத்து தான் சரி சரி என்று நான் நம்புகிறேன் இந்த உலகம் உருவானிலிருந்து இன்னால் வரை ப பல்வேறு மாற்றங்களை கண்டிருக்கின்றது கார்ல் மார்க்ஸ் முதல் முதல்ல இந்த கருத்தை எடுத்துக்கொண்டார் அவரை போப்பு அவரோடு சேர்ந்த பாதிரிமாரிய விஷப்புகள் கடுமையாக விமர்சித்தார்கள் ஐரோப்பாவில் ஒரு பூதம் கிளம்பி இருக்கின்றது என்ற கருத்தை கூறி இந்த கருத்துக்களை கண்டிக்கின்ற வகையில் செயல்பட்டார் அதன் பிறகு காலப்போக்கில் இன்னைக்கு பல்வேறு சமூக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது நாம் பைபிளை எடுத்து பார்த்தா ஒரு அறுநூறு பேஜ் பக்கங்களை நாம் புரட்டி பார்க்கின்ற போது அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து பைபிளைய ஆரம்ப கட்டம் சொல்லக்கூடிய மோசே ஆபிரகாந்த் சந்ததியிலிருந்து மோசை என்பவர் ஒரு பார்வன் மன்னனிடமிருந்து மக்களுக்கு விடுதலைக்காக வழி நடத்தி செல்கின்ற மக்களை பல்வேறு பொய்யும் புரட்டும் எல்லாம் கூறி நாலு சமூகத்தை அழித்து ஒரு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கினார் அதைவிட அதிகமாக மோசனுடைய மகன் அதிகமான அழிவை மக்களை அழித்து கொண்டு அந்த சமூகத்தை உருவாக்கினான் இது ஆனால் ஆரோன் மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து சுதந்திரத்தை பெற்றிருக்கலை அந்த அந்த நாட்டிலே கிளர்ச்சி செய்து சுதந்திர பெறாமல் ஏழை எளிய பாய மக்களை கொண்டு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அது ஆண்டவனின் கட்டளையால் ஏற்பட்டது என்று கூறுகின்றார்கள் அதுதான் நமக்கு விசேஷம் இவ்வளவு கொலையும் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தாரா இருக்க முடியாது அதேபோன்று நீங்கள் மகாபாரதம் மகாபாரத யுத்தம் என்பது சதி வஞ்சனை ஏமாற்று மோசடி இப்படி தான் அது அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது அதன் மூலம் அந்த சமூகம் அழிக்கப்பட்டு மகாபாரத யுத்தம் முடிகின்ற போது அஞ்சோ ஆறோ பேர் தான் மிச்சம் இருந்தால் அங்கும் கொலைதான் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு சாதாரண உயிரை கூட நடக்கின்ற போது கூட சாகக்கூடாது சாகடிக்கக்கூடாது என்ற தத்துவத்தை கொண்டவர்கள் ஆனால் சிலவல்ல என்ன நடந்து புத்த மதத்தை தான் தமிழர்களை கொண்டு வீத்தார்கள் பெண்களை கொண்டார்கள் இன்னும் குழந்தைகளை கொண்டார்கள் இலங்கையை பொறுத்த அளவில் அங்கே ரெண்டு விதமான தமிழர்கள் உண்டு ஒன்று வந்து சிங்களர்கள் வருவதற்கு முன்னாலே அங்கே குடிபெயர்ந்த தமிழர்கள் சிங்களர்களுக்கு பிறகு வந்த தமிழர்கள் தோட்ட தோட்டப்பிரதேசங்களில் வேலை செய்வதற்காக வெள்ளையர்னால் வேலையில் அமர்த்தப்பட்ட தமிழர்கள் சிங்களர் சிங்களால் முன்னால் அவர்களுக்கு முன்னால் குடியமர்த்தப்பட்ட தமிழர்களும் சேர்த்துதான் அழிக்கப்பட்டார்கள் மியான்மரில் என்ன நடந்து புத்தர்கள் தான் ஆன்சான் சுகி அவர்களோடு சேர்ந்த புத்த மதத்தை சார்ந்தவர்கள்தான் முஸ்லீம்கள் லட்சக்கணக்கில் விரட்டி அடித்து அவர்களை கொலை செய்தார்கள் ஆகவே மதம் என்பது ஆதிக்க சக்திகளின் பிழைப்பு பிழைப்புக்காக தான் இருந்து கொண்டிருக்கின்றது குஜராத்தில் நடந்து முஸ்லீம் பெண்களை இந்து மத தீவிரவாதிகள் கொண்டு அந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த குழந்தையை ஜீவனோட உடந்தபோது இது பிழைத்தால் ஆபத்து அதையும் கொள்ள வேண்டும் என்று கொண்டிருக்கின்றார்கள் இது வரலாம் அப்படிப்பட்ட மதம் தேவையா இந்து மதத்தை சார்ந்த ஆதிக்க சக்திகள் பிராமணியர்கள் நம்ம நாட்டில் தேவதாசி முறையை கொண்டு வந்தார்கள் அது ஏற்புடையதா ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இல்லை வட நாட்டிலே உடங்கட்ட ஏறுதலை அரங்கற்றினார்கள் மதத்தின் பேரால் எவ்வளவு கொடுமைகள் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் மதத்தை நம்பாதவர்கள் அதை பின்பற்றாதவர்கள் இவ்வளவு அக்கிரமங்களை செய்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் வரலாறு புரட்டி பார்த்தால் கிடையவே கிடையாது வரலாற்றிலே பல சித்தர்கள் இருந்து கின்றார்கள் குதம்ப சித்தர் பாடுவார் தாவாரம் இல்லை தனக்குரி வீடு இல்லை தேவாரம் மெதுக்கடி குதம்பா என்று ஒன்றிய இல்லாதவர்களுக்கு தேவாரம் எதுக்கென்று கேட்கின்றார் பட்ட வெளிச்சமே தெய்வம் என நடப்போருக்கு பட்டயம் மெதுக்கடி என்று குதம்பா என்று பாடுகிறார் இன்றைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி லட்சம் லட்சம் ஏக்கர் வரை எதுக்காக அடைக்குாழ்வதற்குத்தான் சொந்தே ஆரையும் அடைக்கிளாம் இன்னைக்கு முப்பது சத மூன்று சதமானம் பிராமணர்கள் கையில் அறுபது சதமான நிலம் இருக்கின்ற இந்த நாட்டில் இருக்கின்ற நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளமான நிலங்கள் எல்லாம் அவர்கள் கையில் இருக்கின்ற மூவாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் நாடு முழுவதுமாக இருக்கின்றது அவர்கள் கையில் நாற்பத்தி எட்டு சதமானம் ஃபேக்டரிகள் அல்லது தொழிற்சாலைகள் பிராமணர்கள் கையில் இருக்கின்றது அவர்கள் உழுவதும் இல்லை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை மதத்தின் பேரால் பிழைப்பு நடத்துகின்றார்கள் அதற்கு மதம் இத்தகைய மோசமான செயலுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் அதை செய்கின்றார்கள் இந்த நம்ம எல்லாம் அவர்கள் சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் கையில் இருந்தது மடம் என்ற பேரில் முப்பது நாயிரம் நாற்பது நாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காராக இருந்தவர்கள் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் நாம் அதிகமான மாற்றங்களை பார்க்க முடியவில்லை செங்கல்பட்டுல இருந்த ஒரு ஆட்சித்தலைவர் வெள்ளையண்ட அந்த பிரிட்டிஷ் அரசு கழுதுகின்றார் இந்த நாட்டில் ஒரு நிலமே இருக்கின்றது தலித்துகள் கையிலே நிலமில்லை அவர்கள் வய வறுமையிலே வாடுகின்றார்கள் அவர்கள் நில அவர்களுக்கு நிலம் கொடுக்க வேண்டும் ஆனால் நிலம் கொடுத்தால் அந்த நிலத்தை அவர்கள் வைத்திருக்க முடியாது ஒரு பிராமணன் எனக்கு வேண்டும் என்று கேட்டால் அவனுக்கு கொடுக்க வேண்டும் அவனிருந்து நிலம் பறிக்கப்படும் அது அது அடுத்தபடியாக மேல் ஜாதிக்காரனுக்கு அந்த நிலம் பிராமனுக்கு தேவையில்லை சொன்னால் மேல்ஜாதிக்காருக்கு அந்த நிலம் போய் சேரும் நிலைமை என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் மதத்தின் பேரால் தான் இப்படிப்பட்ட மோசமான காரியங்கள் அரங்கேற்றப்படுகின்றன உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் அத்வானி நீ சொன்னால் பாஜகவினுடைய ஒரு தலைவர் அவர் ஒரு நிறைய யாத்திரை நடத்தினார் இந்த நாட்டில் ரதயாத்திரை என்பது கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டனர் அந்த ரத யாத்திரையில் கம்யூனிஸ்டுகள் என்ற போர்வையிலே ஆட்சி என்ன மேற்குவங்கத்திலும் கேரளாவிலும் அந்த ரத யாத்திரை நடந்தது அங்கும் கழகங்கள் ஏற்பட்டது மேற்குவங்கத்திலும் கழகங்கள் ஏற்பட்டது கேரளாவிலும் கழகங்கள் ஏற்பட்டது நாடு முழுவதுமாக கழகங்கள் ஏற்பட்டது ஆனால் கழகம் நடக்காது ஒரே மாநிலம் தமிழகம் மட்டும் தமிழகத்தில் மட்டும் அத்வானியுடைய ரத யாத்திரையில் எந்த கலகமும் நடக்கவில்லை காரணம் என்ன யார் அதற்கு காரணம் கம்யூனிஸ்டுகள் என்று நம்புகிறீர்களா கிடையாது கம்யூனிஸ்டுகள் அந்த வேலையை செல்லு இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக ஒரு சிறிய காலகட்டத்தில் ஒரு சிறிய அளவில் செய்திருக்கலாம் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் அதுக்கான முக்கிய பங்கு பெரியார் அவர்கள் மட்டும் பெரியாரினுடைய கொள்கை பிடிப்பின் காரணமாக அதுவானுடைய ரத யாத்திரையை தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரித்தார் அதற்கு காரணம் பெரியார் தான் உறுதியாக கூற முடியும் பெரியார் நடத்த நீண்ட போராட்டம் நீண்ட நெடிய உறுதியான போராட்டம்தான் தான் அத்வானியுடைய ரத யாத்திரை எந்த பாதிப்பையும் தமிழகத்தில் ஏற்படுத்த முடியவில்லை இப்போதும் கூட ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆதிக்க சக்திகள் அந்த மூணு சதமானத்தை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தாமல் ஏழை எளிய மக்களுக்கு உறுதியான நல்ல சமாதானமான வாழ்க்கை கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை யார் இந்த ஜாதியெல்லாம் உண்டாக்குனா அவன் தானே உருவாக்குன எல்லா ஜாதிய பாகுபாடுகளும் உருவாக்கியது அந்த ஆதிக்க சக்திகள் தான் அந்த பிராமணர்கள் தான் அந்த பாகுபாடுகளை இந்த நாட்டிலே அரங்கேற்றி இருக்கின்றார்கள் விளைவு என்ன இன்றைக்கு இந்த நாட்டில் எழுபது சதமானம் ஜனங்கள் உண்மை உணவு இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் கிடக்க இடம் இல்லாமல் கஷ்டம் வேதனை அனுபவிப்பதற்கு காரணம் ஆதிக்க சக்திகள் தான் வேறு மூணு சதமானம் மொத்த நிலத்தில் அறுபது சதமானம் வளமான நிலங்களை அவர்கள் கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் இப்போ என்ன பத்து சதமான ரிசர்வேஷன் அவன் போராடலை கேட்கல போராடல கேட்கல அவனுக்கு கொடுக்கின்றார்கள் யார் கொடுக்க இவ கேரளாவில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியை பேரில் ஆட்சி செய்கின்ற பினராயி விஜயன் உட்பட அதை ஆதரிக்கின்றார்கள் அதனால நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால் இந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக நாம் ஜனங்களை திரட்டி ஆகவே அது திரட்டி இந்த மத வெ மத எதிராக மதம் இருக்கலாம் ஆனால் மத வெறி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த மத வெறியாக இருந்தாலும் சரி மதம் என்பது எல்லா மதமும் ஒரு பொன்றுதான் எந்த மதத்திற்கும் வித்தியாசம் கிடையாது எல்லா மதமும் உழைக்கக்கூடியவனை தாழ்த்தப்பட்டவனை அடிமட்டத்தில் இருப்பவனை ஏமாற்றி தான் நான் பார்க்க முடியும் அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் இருந்தாலும் சரி அல்ல இந்து மதமாக இருந்தாலும் சரி இந்து மதத்தில் இருக்கின்ற எந்த இருந்தாலும் சரி இது சுரண்டல் செய்கின்ற சுரண்டுகின்றவனுடைய ஆயுதமாக தான் மதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆகவே மக்கள் இதை புரிந்து கொண்டு ஒரு சமூ சமூக மாற்றத்திற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்து நன்றி ஒரு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அதை உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னார விட உன் வெங்காயம் வழக்கு விட உன் அறிவு போயிட்டு அதை